வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பிக்சர் சோசியல் நெட்ஒர்க்கில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ்ஸு, அதில் லண்டன் டு கொல்கத்தா, கொல்கத்தா டு லண்டன் அப்படின்னு போட்டிருக்கு. என்னடா லண்டனுக்கு எப்படி பஸ்ஸில் போக முடியும் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அதே எக்ஸ்பெக்டேஷனோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க இப்போது டாப்பிக்குள்ளே போகலாம். இந்த லண்டன் டு கொல்கத்தா, கொல்கத்தா டு லண்டன் அப்படிங்கிற இந்த பிக்சரை பார்க்கும்போது, என்னடா லண்டனுக்கு பஸ்ஸில் போகலாமா அப்படின்னு எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சுருக்கு. இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் உண்மைதான். லண்டனில் இருந்து கொல்கத்தாவுக்கு தரை வழியாக பேருந்து சேவை இருந்திருக்கு. உலகத்திலேயே நீண்ட பேருந்து சேவை கொடுத்த இந்த நிறுவனத்தோட பேர் ஆல்பர்ட் டிராவல் பஸ். இந்த பஸ்ஸு லண்டனில் விக்டோரியா பேருந்து நிலையத்தில் இருந்து கொல்கத்தாவுக்கு 1957 வருஷம் ஏப்ரல் 15 தேதி அதோட முதல் பயணத்தை தொடங்குது. லண்டனில் இருந்து புறப்படுற இந்த பேருந்து பெல்ஜியம், ஜெர்மனி, ஆஸ்திரியா, யுகஸ்லேவியா, பல்கேரியா, துருக்கி, ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சி அங்கேருந்து டெல்லி, ஆக்ரா, அலகாபாத், பனாரஸ் வழியாக கொல்கத்தாவுக்கு வந்தடையுது. சுமார் 7957 கிலோமீட்டர் கொண்ட இந்த பயணம் கொல்கத்தாவுக்கு வர்றதுக்கு 48 நாள் தேவைப்படுதாங்க. யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குல்ல. இந்த பேருந்தில் கல்கத்தாவில் இருந்து லண்டனுக்கு ஒரு வழி பயணம் செய்ய கட்டணமாக 85 பவுண்ட் வசூலித்தாங்களாம். இந்திய ரூபாய்க்கு அப்போது பார்த்தீங்க அப்படின்னா 8000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இருவழி பயணத்திற்கு 145 பவுண்டு செலவாகுமாம். இந்திய ரூபாய்க்கு 13644 ரூபாயாம். இந்த பஸ்ஸில் 48 நாள் ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்களே, சாப்பாடு தூங்குறது எல்லாம் எங்கடா பண்ணுறது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். ஆமாம், இந்த பஸ்லேயே படுக்கை வசதி, அறுசுவை உணவு வசதி, அப்புறம் ரேடியோ, அப்புறம் ஃபேன் கூட பஸ்ஸில் இந்த சகல வசதியுமே இருந்திருக்குதுங்க. அந்த காலத்திலேயே இந்த பஸ்ஸுக்கு விளம்பரமெல்லாம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு பயங்கரமாக விளம்பரம்லாம் செஞ்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பஸ்ஸில் போகும்போதே நாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் வசதி செய்து கொடுத்துருக்காங்க. இஸ்தான்புல், காபூல், நியூ டெல்லியில் அதில் பஸ்ஸில் போகிற பயணிகள் வந்து எல்லாருமே ஷாப்பிங் செய்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டியோட அந்த காலத்திலே இப்படி ஒரு பஸ்ஸை அப்படின்னு இருக்கல. 1976 வரைக்கும் இந்த பேருந்து சேவை எல்லா நாடுகளுக்கும் ஒரு நல்லெண்ண தூதராக இருந்திருக்கு. செம்மல்ல இந்த பஸ்ஸு. இந்த மாதிரி இப்போது ஒரு பஸ்ஸு இருந்தால் 48 நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நிறைய பேர் சும்மா லண்டனுக்கு போய் செம்மையாக சுற்றி பார்த்துட்டு வருவோம்ல. ஆமாங்க, சும்மாவே நம்ம ஆளுங்க இப்போல்லாம் பைக் எடுத்துகிட்டு லாங் டிரைவ்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க. லண்டனுக்கு ரோடு வழியாக அனுமதி இருந்தால் ஆளாளுக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க லண்டனுக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிளாக் அண்ட் ஒயிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.